வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கு நம்ம விகாஸ் தேர்ட் லெவலில் இருக்கக்கூடிய படோ குச்சி சம்ஜோ படித்து புரிந்து கொள் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற பகுதியில் முதல் குட்டி கதையை பார்க்க போகிறோம் ஏ கர்மே ஏக்கு குத்தியா ரகத்தீத்தி ஏ கர்மே ஒரு வீட்டில் ஏக்கு குத்தியா ஒரு பெண்ணாய் ரகத்தீத்தி வசித்து வந்தது குத்தியா ரகத்தீத்தி அப்படின்னு இல்லையா பெண்பாலில் இருக்குது உஸ்கே உஸ்கேதோ பில்லே தே அதுக்கு ரெண்டு பப்பீஸ் இருந்து நாய்க்குட்டிகள் இருந்தன ஏக்குக்கா நாம் தா டாம் அவர் தூசரேக்கா நாம் ஜெர்ரி ஒன்னோட பெயர் ஒரு நாயோட பெயர் ஏக்குக்கா நாம் ஒன்றின் பெயர் டாம் அவர் தூசரேக்கா நாம் மற்றொன்றின் மற்றொன்றின் பெயர் ஜெர்ரி தோனோ ஏக் சாத் கேலா கர்த்தே தே தோனோ இரண்டும் ஏக் சாத் ஒன்றாக கேலா கர்த்தே தே விளையாடி வந்தன கேல்தேத்தே அப்படின்னா விளையாடுகின்றன விளையாடின அப்படின்னு இருக்கும் விளையாடி கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்லுவோம் பட் கர்தேதே அப்படிங்கிறது கேலா கர்த்தேத்தேங்கிறது வழக்கமாக சொல்லக்கூடியது எப்போவும் அது ரெண்டும் தான் விளையாடும் ஏக் சாத் ரஹா கர்த்தேத்தே ஒன்றாக வசித்து வந்தன இருந்து வந்தன எப்போவுமே இணை பிரியாமல் ரெண்டு குட்டிகளும் ஒன்று கூடவே இருந்து வந்தன பிற்பி டாம் பகுத்தி லால்சீத்தா இருப்பினும் பிற்பி இருப்பினும் டாம் பௌத்துகி லால் சீதா மிகவும் பேராசை பிடித்ததாக இருந்தது மா கோ உஸ்கா எக் ஸ்வபாவ் அச்சா நகி லகா கோ அந்த அம்மா எக்கு குத்தியான்னு சொல்கிறாங்கள அந்த நாய்க்கு தாய் நாய்க்கு அதனுடைய ஸ்வபாவ் யக் ஸ்வபாவ் இந்த ஸ்வபாவம் இந்த நேச்சர் இந்த குணம் அச்சா நகிலகா அதுக்கு பிடிக்கலை நல்லா இல்லை பிடிக்கலை ஏக் பார் ஐசா ஹுவாக்கி கர்கா கேட்டு குலா தா ஏக் பார் ஐசா ஹுவா இப்படி ஆன் ஆச்சுது கீ தட் கர்கா கேட் வீட்டின் கேட்டு குலா தா திறந்து இருந்தது அந்த தா அப்படின்னு வர்றது வந்து இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது ஹை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இருக்கிறது திறந்து இருக்கிறது குலாஹேன திறந்து இருக்கிறது தானா திறந்து இருந்தது ஸோ அந்த தா அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ஸோ கேட்டு திறந்துருந்தால் என்ன செய்யும் இது வெளியில் ஓடும் இல்லையா வக்து பார்த்தேகி வகு கர்கே பாகர் நிகழ்கையா வக்து அப்படின்னா சமயம் நேரம் பார்த்து பார்த்தேகினா இந்த இடத்துல பார்த்துன்னு அர்த்தம் இல்லை கிடைத்ததும் பெற்றதும் நேரம் கிடைச்சிருச்சு அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சி இல்லையா ஸோ சமயம் பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பார்த்துங்கிறது அதுக்கு கிடைச்ச உடனே ஹி கிடைத்ததும் அந்த ஹீங்கிறது உம் அப்படிங்கிற சொல்கிறது வகு கர்கே பாகர் நிகழ்கையா அது வீட்டுக்கு வெளியே நிக்கல்கையா வெளியேறியது லால்ஜி டாம் போஜன்கி கோஜுமே பகல்கே கர்மே குஸ்கயா லால்ஜி டாம் பேராசை பிடிச்ச அந்த டாம் போஜன்கி கோஜுமே போஜன்ன உணவு இல்லையா போஜன்கி கோஜ் உணவின் தேடலில் கோஜுமே தேடலில் பகல்கே கர்மே அண்டை வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள் கர்மே வீட்டுக்குள் குஸ்கயா நுழைந்து விட்டது வஹா ஏக் படா குத்தாத்தா அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது குத்தாத்தா நாய் இருந்தது ஜோ உசே காட்டினே கேலியே பாகு ஆரஹாத்தா அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது அது உசே இந்த டாம் இங்கே உள்ள நுழைஞ்சதுல்ல அந்த டாமை காட்டினே கேலியே கடிப்பதற்காக பாகு ஆரஹாத்தா ஓடி வந்து கொண்டு இருந்தது ஜரி கத்ரேக்கா மெகசூஸ் கர்த்தேயே மாவாஸ் தேனே லகா ஜெரி அந்த ஜெரி வந்து ஏதோ நடக்க போகுது டாமுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அம்மாவை கத்ரா அப்படின்னா ஆபத்து கத்ரேகா மெஹசூஸ் ஆபத்தை உணர்ந்து கர்த்தேகையே உணர்ந்து கொண்டு மாக்கோ அம்மாவை ஆவாஸ் தேனே குரல் கொடுத்தது அழைத்தது அழைக்க துவங்கியது அதை கொலைச்சு குலைச்சி கூப்பிடுது சமயப்பர் மா பாகர் நிகழ்கை அவரு குத்தேக்கோ பகாக்கர் கோ பச்சாலியா சமயப்பர் சரியான நேரத்தில் மா அந்த நாய் பெரிய நாய் இருக்குல்லையா தாய் நாய் பாகர் நிகழ்கை வெளியே வெளியே ஓடி வந்தது நிகழ்கைன்னு வெளியே வந்தது அவரு குத்தே கோ அதோட அந்த நாயை அந்த விரட்டி வந்த அந்த பெரிய நாயை பகாக்கர் விரட்டி பச்சே கோ அந்த குழந்தைகளை கு அந்த குட்டிகளை பப்பீஸை பச்சாலியாக காப்பாற்றியது டாமி அப்படி கல்தி அதாவது டாம்னு இருந்தது இப்போ டாமின்னு கொடுத்துருக்குறாங்க டாமி அப்படி கல்தி மெகசூஸ் கர்னேலங்கா அது தன்னுடைய தவறை உணர ஆரம்பித்தது நம்ம இது ஆள் இல்லாமல் நம்ம எப்படி போகக்கூடாது பேராசப்பட்டால் நமக்கு ஆபத்து வர இருந்தது இல்லையா அப்படின்னு இப்போ தான் அது தன்னுடைய தவறை உணர்ந்தது மானே சம்ஜாயா லாலச்சு பகுத்து புரி சீஸே அம்மா வந்து அதுக்கு எடுத்து சொல்லுது லாலச்சு பேராசை பகுத்து புரிக மிகவும் கெட்ட விஷயம் புரி சீஸுஹே கெட்ட பொருள் அப்படின்னு சொல்லுது ஜெர்ரனே சகுஷ் சில்லாயா ஜெரி சந்தோஷத்தோட குஷ் குஷ்ஷுன்னா சந்தோஷம் ச குஷ் வித்து அப்படின்னு அர்த்தம் இந்த சேங்கிறது உடன் வித்து சந்தோஷத்துடன் சில்லாயா கத்தியது ஏக்கத்தாமே பல் ஹே ஒற்றுமையில் தான் பலம் இருக்கிறது பல் ஹே ஹே அப்படிங்கிறது இருக்கிறது ஹம் தீன் சாத்துறே நாம் மூவரும் சேர்ந்தே இருப்போம் குத்தா பாகுகையா அந்த விரட்டி வந்த நாய் ஓடியே விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாகுகையா ஓடி விட்டது சிக்ஷன் சங்கேத் இதில் என்ன சொல்கிறாங்க ஜிந்தகியுமே ஜிந்தகியுமே கபி லாலச்சு கோணகி ஹமேஷா சந்தோஷுக்கோ ஸ்தான் தீஜியே நம்மளுடைய வாழ்க்கையில் ஜிந்தகியுமே வாழ்க்கையில் கபி ஒருபோதும் லாலச்சுக்கோ கோணகி பேராசைக்கு இல்லை ஹமேஷா எப்பொழுதும் சந்தோஷுக்கோ திருப்திக்கு இந்த இடத்துல சந்தோஷம்னா மகிழ்ச்சிங்கிற அர்த்தம் இல்லாமல் திருப்தி அந்த மகிழ்ச்சியுமே சில இடங்களில் திருப்திங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் கோ ஸ்தாந்தியே தீஜியே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாழ்க்கையில் பேராசைக்கு இடம் கொடுக்காதீர்கள் எப்பொழுதும் திருப்திக்கு இடம் கொடுங்கள் இருப்பது போதும் அப்படிங்கிற திருப்திக்கு இடம் கொடுங்கள் இல்லைன்னா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்தான் ஜி தீஜியேனா இடம் கொடுங்கள் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாது